எல்லா வில்லனுகளுக்கும் ஒரு முடிவுங்கிறது வரும், பட் இந்த வில்லனுக்கு முடிவுன்னு ஒரு வரும்போது தான் ஆரம்பமே வருது. ஸோ நீங்க பாக்குறது ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ், நான் உங்க ஹோஸ்ட். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ டிராகன் பால் சூப்பர் மாங்கா சாப்டர் 65 பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி 64 பார்க்காதீங்க, ஸோ மேலே கார்ல லிங்க் தரேன், மறக்காம வியூ பண்ணி பாருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த வீடியோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிரிலினை தான் காட்டுறங்க. நம்ம கிரிலின் பார்த்தீங்கன்னா சென்சிபிள் நடந்துட்டு அந்த ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வராரு. ஸோ தொடர்ந்து நம்ம கிரிலின் நம்ம கோகுவை பார்க்கும்போது கோகுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் அசத்திட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம கிரிலின் சொல்றாரு. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கோகுக்கு சென்சிபின் தேவைப்படாத தோணுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிரிலின் சொல்லிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம கோகு பாத்தீங்கன்னா நம்ம மோரோ போன சாப்டர்ல ஒரு பாறை கடையில மாட்டிட்டாரு பாத்தீங்களா. ஸோ அந்த பாறை பாத்தீங்கன்னா நம்ம கோகுவோட அல்ட்ரான் ஸ்ரீக்கோட பவரை பயன்படுத்தி அப்படியே மண்ணாட்ட அப்படியே கரைச்சிடுறாரு. ஸோ தொடர்ந்து நம்ம மோரோ அப்படியே மேல எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு பார்க்கும் போது நம்ம கோகு அந்த இடத்துல எல்லாம் எங்கடா போயிட்டு அப்படின்ட்டு நம்ம மோரோ செக் பண்ணி தெரியாமல் சென்சிபின் எடுத்துட்டு நம்ம மோரோ பக்கத்தில் போயிடுறாருங்க. ஸோ மோரோ பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட நிலைமையில் இருக்காரு. மோரோ கிட்ட நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கேட்குறாரு. ஸோ நான் சொல்கிற விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா, நீ திரும்ப எங்கேருந்து வந்தியோ ஸோ அந்த கேலக்டிக் பிரசனுக்கே போயிடு. ஸோ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ திரும்ப அதை உடச்சிட்டு வரமாட்டேன், கெட்ட விஷயங்களை செய்ய மாட்டேன்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு சொல்கிறாரு. நம்ம மோரோக்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன புரியலாம், மோரோவே ஆச்சரியமாகவே பார்க்குறாரு. ஸோ எதுக்காக இப்படி சொல்கிற அப்படின்ட்டு மோரோவை பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறாரு. சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் ப்ராமிஸ் பண்றேன்ட்டு நம்ம மோரோ நம்ம கோகிட்ட சொல்றாரு. ஆனால் நம்ம கோகு அவருடைய ப்ராமிஸை நம்பிட்டு அவர்கிட்ட சென்சிபின் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாருங்க. ஸோ நம்ம கிரிலின் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அந்த சென்சிபினை பார்த்தீங்கன்னா மோரோ கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதை நான் எதிர்பார்த்தது தான், பட் இருந்தாலும் இந்த வழியிலும் நான் எதிர்பார்க்கல. ஸோ மோரோவை பார்த்தீங்கன்னா கிரிலின் கிட்ட இருந்து சென்சிபின் எடுத்திருப்பாரு, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வழியில கிடைச்சிருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்தேன், பட் இந்த மாதிரி ஒரு வழியில் கிடைக்கண்டு இந்த மாதிரி செய்ய முடியாது. நான் சொல்லுவேன், தன்னுடைய ஃப்ரெண்ட் கண்ணு முன்னாடியே டஸ்டாய் ஆனது பார்த்துமே அவனுடைய எதிரிக்கு கருணை காட்டுறான் பாருங்க, அதுதான் கோகு. சொன்மையிலே கோகு வேற லெவல் தான். ஆனால் தொடர்ந்து ஸோ நம்ம மோரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்சிபின் பதிலும் அவருக்கு என்னென்ன போயிலும் இது என்னன்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கோகு செய்கிற விஷயங்களை பதிலும் நம்ம கிரிலின் ஜாக்கோ ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பண்ணுறான்ட்டு போயிடலாம், ஏன் அந்த சென்சிபின் அவனுக்கு கொடுக்குறான்ட்டும் ரெண்டு பேருமே திங்க் பண்ணுறாங்க. அண்டு தொடர்ந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா இந்த சென்சிபினை சாப்பிடும், இதை சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய ஸ்டெமினா திரும்ப வந்துடும், அந்த அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய காயங்களுமே ஹீல் ஆகிக்கும், இதை சாப்பிட்ட உடனே நீ திரும்ப பிரசனிக்க போயிடும், ஜாகோ உன்னை கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்றாரு. ஸோ நம்ம மோரோக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, இதை சாப்பிட்டா மொத்த பவருமே வந்துருமா அப்படின்ட்டு மோரோ ஆச்சரியமாகவே பார்க்குறாரு. அதை தொடர்ந்து ஸோ அந்த சென்சிபினை பார்த்தீங்கன்னா நம்ம மோரோ அப்படியே சாப்பிட்றாரு. நம்ம மோரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கவர் ஆகிறத உணர்றாரு. அவர் உடஞ்சு போன கையை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஹீல் ஆகிடுது. ஸோ இதை பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருக்குது, ஈவன் 7th grade ஹீலிங் எபிலிட்டி விடம் இது சுப்பீரியர் லெவலில் இருக்குன்ட்டு ஸோ நம்ம மோரோ ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம ஜாக்கோ பார்த்தீங்கன்னா ஸோ நீ அந்த ஒரு மிருகத்தை குணப்படுத்த தேவையில்லை, ஏன் இப்படி பண்ணுறட்டு நம்ம ஜாக்கோ ஒரு பக்கம் சொல்கிறாரு. அண்ட் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உன்னுடைய காய்கள் எல்லாமே குணமடைஞ்சிருச்சுல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஜாக்கோ கூட கிளம்புன்ட்டு நம்ம கோக்கு சொல்கிறாரு. ஸோ நம்ம மோரோ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நான் ரொம்ப நன்றியுள்ளவன், பட் இப்போதைக்கு நான் எங்கேயும் போகிற மாதிரி ஐடியாவே கிடையாது, ஸோ அதனால் நீ என்னுடைய கைகளிலேயே சாக போகிறன்ட்டு நம்ம மோரோ பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவை அடிக்க போகிறாரு. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா நம்ம மோரோவோட காயங்கள் அண்ட் ஸ்டெமினாவை பார்த்தீங்கன்னா குணப்படுத்தியிருக்கு.
பட் அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணுற ஐ மீன் மற்றவங்களுடைய காப்பி பண்ண எபிலிட்டி யூஸ் பண்ண தலையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணலங்க. ஸோ அதை குணப்படுத்தல. ஆக்சுவலாக நம்ம ஏஞ்சல் மீரஸ் அதை டெஸ்ட்ராய் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா குணப்படுத்தல, அது அதே நிலையில் தான் இருக்குது. மேபி ஏஞ்சல்ஸோட பவரை பயன்படுத்தி கூட அதை உடைச்சிருக்கலாம். மேபி அதனால தான் சென்சபினால அதை ஹீல் பண்ண முடியலன்ட்டு என்னுடைய தாட். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம கோகு அடிக்கு வரும்போது நம்ம கோகுவோட உடம்பு பார்த்தினா அப்படியே இரும்பாட்டிருக்குங்க. ஸோ அல்ட்ரானிஸ்டிக்கோட பவர், ட்ரூ மாஸ்டர் அல்ட்ரானிஸ்டிக்கோட பவர் பார்த்தினா கோகுவோட பாடியை அப்படியே இரும்பாட்டை ஆக்கிடுச்சு. அடைச்சதுக்கு நம்ம மோரோட கைதான் பார்த்தினா உடையுது. ஸோ உண்மையில் கோகுவோட டியூரபிலிட்டி வேற லெவல் இருக்குது. ஸோ அல்ட்ரானிஸ்டிக்கில் நம்ம வீசஞ்சில் பார்த்தினா நம்ம மோரோட கை உடஞ்சது பார்த்துட்டு. ஸோ அல்ட்ரானிஸ்டிக்கில் இருக்கும்போதும் அவனுடைய பாடி ஆட்டோமேட்டிக்கலாம் அவனுடைய பாடி செம்ம ஸ்ட்ராங்காக க்ரோ ஆயிடுன்ட்டும் நம்ம வீஸ் சொல்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம லார்ட் வேரிஸு பார்த்தினா இந்த முட்டை ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்கிறான். ஸோ நான் சொல்கிற கோகு அவனை ஃபினிஷ் பண்ண அவனுடைய கதையை முடியன்ட்டு நம்ம லார்ட் வேரிஸ் சொல்கிறாரு. அண்ட் நம்ம கோகு மோரோவை பார்க்கும்போது ஸோ மோரோ காய் உடஞ்சதிலும் வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துடிக்கிறாரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா உன்னுடைய கரண்ட் ஸ்ட்ரென்த்தில் ஸோ என்ன உன்னால் டிஃபீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி உனக்கு நம்பிக்கை இருந்தால் அதை விட்டுரு அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு சொல்கிறாரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ்டர் அல்ட்ரானிஸ்டிக்லேருந்து அப்படியே பேஸ் ஃபார்முக்கு வந்துடுறாரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ மோரோ பக்கத்தில் போய் நீ எப்போ வச்சு ட்ரைனிங் எடுத்திருக்கிய அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மோரோ பார்த்தீங்கன்னா வழியிலையும் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல அப்படிங்கிறாரு. நம்ம கோகு மோருக்கு சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, பேசாமல் நீ கிரகங்களை சாப்பிட்றதுக்கு பதிலாக அண்டு மற்றவங்களுடைய எனர்ஜி ஐ மீன் லைஃப் எனர்ஜி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி நீ ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ செம்ம பவர்ஃபுல்லானால வந்திருப்ப அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம மோரோ சைலன்ஸாக. ஸோ ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் அவசியம், எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு நம்ம மோரோ சொல்கிறாரு. ஸோ நம்ம கோகு பதனம் உண்மையில் ரொம்ப அவமானமாக இருக்கு, உன்ன மாதிரி ஒருத்தனை இது நான் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்ட்டும் நம்ம கோகு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஸோ நீ சரியான ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு திரும்ப என் கூட வந்து ஃபைட் பண்ணுறீங்கன்னா நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மோரோ அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்கிறாருங்க. ஆனால் நம்ம கோகு அட்வைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஸோ நம்ம ஜாக்கோ பதனம் கோகு கிட்டம் ஸோ அவன் உனக்கு பண்ண ப்ராமிஸம் அவன் மேரிட்டம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னதான் என்னுடைய வார்த்தைகள் வச்சு அவனுடைய மனசை நீ மாற்ற முயற்சி செஞ்சாலுமே அதில் எந்த ஒரு பலன் இல்லை. ஸோ அவன் என்றைக்குமே நல்லவனாகவே மாற மாட்டான், ஜஸ்ட்டு அவனை ஃபினிஷ் பண்ணி அவனுடைய கதையை முடிய அப்படின்ட்டு ஸோ நம்ம ஜாக்கோ சொல்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம கோகு பதனும் ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம மோரோ பதனம் கோகுவோட பேச்சுக்களை பதனம் எதுக்குமே மதிப்பு கொடுக்காம செம்ம கோவத்தில் பதனம் இருக்காரு. அண்ட் நம்ம மோரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஸோ எனக்கு தெரிஞ்சு சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின பழங்குடியினரால் தான் நான் வீழ்த்தப்பட வேண்டும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம மோரோ சொல்கிறாரு. அண்ட் நம்ம கோகு பதனம் மோரோ இனிமேல் உன்னால் எப்பவுமே ஸோ ஒரு ஃப்ரீடத்தை அனுபவிக்க முடியாது அண்ட் நீ என்ஜாயே பண்ண முடியாதுன்ட்டு ஸோ நம்ம கோகு சொல்கிறாரு. அண்ட் நம்ம மோரோக்கு செம்ம கடுப்பாது. அண்ட் நம்ம கோகு பதனம் ஸோ ஃபைனலாக நான் உன்ட்ட கேட்குறேன், பேசாமல் நீ கிவ் அப் பண்ணிடும், பேசாமல் பிரசனுக்கு போறியாம் இல்லை எங்கூட வந்து ஃபைட் பண்ணி சாகுறியா அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்குறாரு. அண்ட் நம்ம கோகு நிற்கிற இடத்துக்கு பின்னாடி பதனம் நம்ம மோரோவோட துண்டான ஒரு கை பதனம் அங்கே கிடக்குது. நம்ம கோகு ஸோ ஆன்சர் பண்ணும், நீ என்ன முடிவெடுக்க போறேன்ட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்குறாரு. அண்ட் நம்ம மோரோ பதனம் ஸோ கண்டிப்பாக இந்த ஜெம்மத்தில் நான் கேலக்டிக் பிரசனுக்கு திரும்ப போகிற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது, ஸோ தொடர்ந்து என்னுடைய சேவையை நான் செய்ய போகிறேன், இந்த பிளானட்ஸ் அண்ட் இந்த கேலக்ஸியை நான் சாப்பிட போகிறேன்ட்டு நம்ம மோரோ பதனம் ஸோ கெத்தா நம்ம கோகேட்டா சொல்கிறாரு. அண்ட் நம்ம கோகு பதனம் சில முடிவுகளை எடுக்கிறாரு. ஓகே மோரோ, ஸோ உனக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே நான் கொடுத்துட்டேன், நீ மாறுற மாதிரி கிடையாது. அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஐ மீன் மீரஸ்க்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஸோ இந்த கேலக்ஸியை நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும்ட்டும் ஸோ நம்ம கோகு பதனம் அல்ட்ரானிஸ்டி ஃபார்முக்கு மாறுறாருங்க. சடனாக அப்படியே மாறுறாரு. ஸோ நம்ம மோரோக்கு பதனம் மீரசம் உண்மையில் அவன் கேலக்டிக் பிரசனோட ஒரு ஏஜெண்டான்ட்டும் மோரோக்கு பார்த்தினா லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம மோரோ துண்டான ஒரு கையை பார்த்தினா பார்க்குறாரு. ஸோ அந்த துண்டான கையை பார்த்துட்டு எப்படி வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தினா ஸோ என்னுடைய டீச்சர் ஆல்ரெடி எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதை எப்படி முடிக்கிறதுன்ட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. அண்ட் நம்ம மோரோ பார்த்தினா
ஸோ இது ரொம்ப விசித்திரமாக இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை அவள் பயன்படுத்தியிருப்பான்ட்டு நீ எதிர்பார்க்குறியா அப்படின்ட்டு நம்ம மோரு ஸோ கோகு கிட்ட கேட்குறாரு. ஐ மீன் வீரஸ் அல்ட்ரான் ஸ்டிக்கை பயன்படுத்தியிருப்பாரான்ட்டு ஸோ நம்ம மோரோ பதினம் கோகு கிட்ட கேட்குறாரு. ஸோ கோகு பதினம் ஆமான்னு சொல்கிறாரு. அண்ட் நம்ம மோருக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ அந்த துண்டான கையை பதினும் மோரோ ஸோ பின்னாடி நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஏஜென்ட் மீரஸாக ஃபைட் பண்ணும்போது ஸோ மோரோ மீரஸோட எபிலிட்டியை காப்பி பண்ண ட்ரை பண்ணார் பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் ஏஞ்சல்ஸோட பவரை பயன்படுத்தி ஸோ மோரோட கையை துண்டாக்குனாங்க பார்த்தீங்களா. அதை நம்ம மோரோ நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஸோ மோரோ மீரஸோட எபிலிட்டியை காப்பி பண்ணிட்டாரு பட் அதை அவரால் பயன்படுத்த முடியலை. ஆக்சுவலாக அந்த கையை துண்டாக்கிட்டாங்க பதிலாம். ஸோ அதை இப்போ நினச்சி பார்க்குறாரு. ஸோ அதுதானே இதுன்ட்டு நம்ம மோரோ அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு. அந்த கையில் பதினம் ஸோ மீரஸோட அந்த முகம் தெரியுதுங்க. ஆல்ரெடி மீரஸோட எபிலிட்டியை காப்பி பண்ணிட்டாரு. ஸோ அதை அவரால் பயன்படுத்த முடியல. ஆக்சுவலாக அதை துண்டாக்கிட்டாங்க பட் அந்த எபிலிட்டி இன்னும் ஸ்டில் அந்த கையிலேயே தான் இருக்குது. ஸோ மோரோ இதை நோட் பண்ணிடுறாரு. நம்ம மோரோ ஸோ அந்த டெலிகினசஸ் பவரை பயன்படுத்தி அந்த கையை பதினா அவர்கிட்ட வர வச்சுறாரு. நம்ம கோகுக்கு பதினா என்னென்னு புரியல. நம்ம மோரோ பதினம் ஸோ உன்னோட பாடி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுதுல ஸோ அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு அது பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம மோரோ ஸோ மீரஸோட எபிலிட்டி பதினம் ஆக்சுவலாக அந்த உடஞ்சு போன கையை பாதினம் ஸோ தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. நம்ம லார்ட் வீரஸ் இதை பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. அந்த கையை ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ மோரோக்கு ஏஞ்சல்ஸோட பவர் பாதினா வர ஆரம்பிக்குது. இப்போ தான் நான் உணர ஆரம்பிக்கிறேன்ட்டு மோரோ சொல்கிறாரு. ஆனால் அதை தொடர்ந்து நம்ம ஜாக்கோ பாதினம் கோகு ஸோ அந்த ஹேண்ட் மீரஸோட நெக்கை பிடிச்ச ஹேண்ட்டும் ஸோ நம்ம ஜாக்கோ சொல்கிறாரு. அண்ட் நம்ம கோகு ஆச்சரியமாக பார்க்குறாரு. அண்ட் நம்ம மோரோ காடோட ஒரு பவர் லெவலை உணர ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் ஏஞ்சலோட போகிற பதினா உணர ஆரம்பிக்கிறாரு. ஸோ மோரோ பழைய நிலைமைக்கு வந்துட்டாருங்க, புது பவரோட வந்துட்டாரு. ஸோ முடிஞ்சிடும் பார்த்தா முடியாமல் இழுத்துட்டே போகுது. உண்மையிலே முடிவுன்னு வரணும்னு பார்த்தா அதுதான் இவனுக்கு ஆரம்பமாக இருக்குது. ஸோ உண்மையில் செம்ம வில்லந்தம். அண்டு ஏஞ்சலோட பவர் பதினா அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மோரோ மீரஸோட எபிலிட்டியை காப்பி பண்ணுவார்ன்ட்டு எதிர்பார்க்கல. மேபி பீரஸோட எபிலிட்டி தான் காப்பி பண்ணுவார்ன்ட்டு நான் எதிர்பார்த்தேன் பட் இது செம்ம சர்ப்ரைசிங் தான். இனிமேல் தான் உண்மையான ஒரு ஆட்டா ஆரம்பிக்க போகுது. அண்டு நம்ம மோரோ பதினம் ஸோ நீ வச்சிருக்கிற எபிலிட்டி இப்போ எங்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. அண்ட் நம்ம கோகு ஸோ லைட்டாக ஆச்சரியமாக பார்க்குறாரு. அண்ட் நம்ம லார்ட் பீரஸ் பதினம் வீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. அண்ட் நம்ம வீஸும் பதினம் ஸோ அந்த கையை துண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ மீரஸோட எபிலிட்டி அவள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டா அப்படின்ட்டு நம்ம வீஸ் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கேர்லின் அண்ட் நம்ம ஜாக்கோ பதினம் ஸோ இனிமேல் எல்லாமே முடிஞ்சதாக இருக்கு. இதுக்காக தான் அவனை முன்னாடியே நம்ம முடிக்க சொன்னட்டு ஸோ நம்ம ஜாக்கோ ஒரு பக்கம் சத்த போகிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம மோரோ ஏஞ்சல்ஸோட போரை பயன்படுத்திட்டு வராருங்க. வந்து நம்ம கோகுவை அடிச்சிடறாங்க. கோகு லைட்டாக பின் வாங்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அல்ட்ரான் ஸ்டிக்கோட வேகம் அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து ஸோ மோரோ பதினம் உன்னுடைய செல்ஃபை ப்ரிப்பேர் பண்ணு சன் கோகு அப்படின்ட்டு நம்ம மோரோ கெத்தாகவே சொல்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து ஸோ கோகு பதினம் ஃபைட்டுக்கு ரெடியாகிறாரு. அண்ட் நம்ம மோரோ பதினம் ஃபைட்டுக்கு ரெடியாகிறாரு. ஸோ இதுதான் ஒரு அல்ட்ரான் ஸ்டிக் வெர்சஸ் அல்ட்ரான் ஸ்டிக் தக்காளி வேற லெவல் தான் சொல்லணும். ஏன்னா ஏஞ்சலோட பவருக்கு ஏஞ்சலோட பவர் தான் ஒரு நல்ல போட்டியாகவே இருக்கும். அதை தொடர்ந்து ஸோ மோரோ கோகு ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிக்க வராங்க. ஸோ இதை பார்த்த நம்ம வீஸ் ஏஞ்சல் பதினம் நம்ம ஜாக்கோ அண்ட் நம்ம கெர்லினை பதினம் டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம வீஸ் பேரஸ் கெர்லின் ஜாக்கோ நாலு பேர்த்தையும் பதினம் ஒரு ஷீல்டு அட்டாக் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா மோதக்கூடியது ஏஞ்சல்ஸோட பவர். ஸோ அதனால் வீஸ்க்கு முன்னாடியே தெரியும் அதோட எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதை தொடர்ந்து ஸோ ரெண்டு பேர்த்தோட பவரும் மோதும்போது வேற லெவல் இருக்குது. அண்டு தொடர்ந்து ஸோ ரெண்டு பேருமே பதினம் ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம கோகு பதினம் ஸோ என்னை ஃபாலோ பண்ணும் மோரோன்ட்டு மேலே போகிறாரு. அண்ட் நம்ம மோரோ பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க போல இருக்கு, பிளானட்டுக்கு எது ஆகக்கூடாதுன்ட்டு நீ எதிர்பார்க்குறீங்களே அப்படின்ட்டு ஸோ நம்ம மோரோ பதினம் நம்ம கோகுவை பின்தொடர்ந்து போகிறாரு. ஸோ போகிற வழியில் ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க பட் யாரு மேலேயுமே யாருமே அடிக்க முடியல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பாடி எல்லா அட்டாக்ஸையும் பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிக்குது. ஸோ மோரோ அடிக்க வரும்போது நம்ம கோகுவோட பாடி டாச் பண்ணுது. ஆனால் நம்ம கோகு அடிக்க வரும்போது மோரோவோட பாடி பார்த்தீங்கன்னா டாச் பண்ணுது. ஸோ ரெண்டு பேர்த்தோட பவர் லெவலுமே ஈவனாகவே இருக்குது. அதை தொடர்ந்து ஸோ நம்ம கோகு பதினம் வேற ஒரு பக்கம் மோரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ என்ன தான் நீ ஸ்பீடாக மூவ் பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான். ரெண்டு பேர்த்தோட எபிலிட்டியுமே ஈவனாக தான் இருக்குது, மேட்சடாக இருக்குது. ஸோ உன்னால் எங்கேயும் எங்கிட்டருந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு நம்ம மோரோவும் பதினம் ஸோ பெண் தொடர்ந்து போகிறாரு. பட் மோரோ அவருடைய மேஜிக்கல் பவரை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாரு. ஸோ அவர் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய காப்பீஸை பார்த்தீங்கன்னா எர்த்தோட நாலு பக்கம் வந்து நம்ம கோகுவை அட்டாக் பண்ணுற மாதிரி
அவருடைய மேஜிக்கல் பவர் அண்ட் அல்ட்ரானிஸ்டிக்கோட பவரை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாரு. நம்ம கோகு பதனம் லைட்டாக பென் வாங்கிறாருன்னு சொல்லானு. ஸோ எர்த்தில் வந்து அப்படியே விழுந்துடுறாரு. அண்ட் நம்ம மோரோ பதனம், ஸோ எங்கிட்ட இன்னும் என்னுடைய மேஜிக்கல் பவர் அப்படியே இருக்கு, அது எனக்கு இன்னொரு கால் மாதிரி அப்படின்ட்டு ஸோ நம்ம மோரோவும் சொல்கிறாரு. அண்ட் நம்ம கோகு அடிப்பாட்டத்துலேருந்து அப்படியே மேலே எந்திரிக்கிறாரு. அண்ட் தொடர்ந்து ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரானிஸ்டிக்கில் ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம கோகு அடிக்கிறத ஸோ நம்ம மோரோ தடுக்கிறாருங்க. பட் இருந்தாலும் மோரோவோட பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகுது. ஸோ நம்ம மோரோ இதெல்லாம் வேலைக்காகுதுன்ட்டு ஸோ நம்ம மோரோவை பார்த்தீங்கன்னா அவருடைய எபிலிட்டியை பயன்படுத்தி, மேஜிக்கல் எபிலிட்டியை பயன்படுத்தி ஸோ அவருடைய கையை பார்த்தீங்கன்னா அப்படியே மிக பிரம்மாண்டமாக பெருசாகிறாரு. அண்ட் தொடர்ந்து அந்த கையை வச்சு நம்ம கோகு அடிக்கும் போதும் கோகு ஈஸியாகவே டாச் பண்ணி ஸோ மோரோவோட பின்னாடி வந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மோரோவோட மொத்த பாடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக இருந்தது. ஸோ நம்ம செல் சகால் எப்படி நம்ம செல் தன்னுடைய செல்ஃபை டெஸ்ட்ராய் பண்ணும்போது அவருடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக பெருசாச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோகு அடிக்க அடிக்க மோரோவோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டே போகுது. ஸோ நீ என்னதான் அடித்தாலும் எதுவுமே யூஸ் கிடையாது கோகு அப்படின்ட்டு மோரோவும் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு நடக்குது. அண்ட் நம்ம கிரில்லின் பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் இப்படி பெருசாகிட்டே போகிறா அப்படின்ட்டு நம்ம வீஸ் கிட்ட கேட்குறாங்க. அண்ட் நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஏஞ்சல்ஸோட பவரை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் அவனுடைய பாடி வீக் ஆகிட்டே போகுதுன்ட்டும் நம்ம வீஸ் சொல்கிறாங்க. அண்ட் தொடர்ந்து ஸோ இந்த பக்கம் நம்ம கோகு அடிக்க அடிக்க நம்ம மோரோவோட பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய் ஜாண்டிக்கம் நம்ம சயின்ஸ் கிரேட் அப்பாக மாறினா எப்படி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம மோரோ தள்ளப்படுறாரு. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ மோரோவை பார்த்துட்டு ஸோ இதுக்கு முன்னாடி சாகின் போக்கு என்ன நினச்சிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். ஸோ அதே தப்பு தான் நீயே செய்கிற மோரன்ட்டும் நம்ம கோகு சொல்கிறாரு. நம்ம கோகு பதனம் இதை நான் மாஸ்டர் பண்ணக்கப்புறம் தான் என்னுடைய பாடி இந்த டெக்னிக்கை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுது. ஸோ அதனால தான் என்னுடைய பாடி இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்குது. பட் இந்த விஷயத்தில் ஸோ உன்னுடைய இஷ்டத்துக்கெல்லாம் இது உனக்கு ஒத்துழைக்காது. பேசாமல் வீரஸோட எபிலிட்டியும் நீ விட்டுரு, இல்லைனா உன்னுடைய செல்ஃபை நீயே அழிச்ச மாதிரி ஆகிடும், வேண்டாம் மோரோ அப்படிங்கிறாரு. நம்ம மோரோ பதனம் ஸோ நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. ஸோ எனக்கு ஏதோ ஒன்று லிமிட் இருக்குன்ட்டு நீ எதிர்பார்க்குறியாம், நான் எவ்வளவோ பிளானட்டை சாப்பிட்ருக்கேன் அண்டு எண்ணற்ற லைஃப் எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ணிக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நம்ம மோரோ சொல்கிறாரு. நம்ம கோகு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது மோரோ, அதை நீ புரிஞ்சுக்கோ, இதுதான் உன்னுடைய லிமிட் அப்படிங்கிறாரு. பட் நம்ம மோரோ அதை புரிஞ்சுக்காம ஸோ தொடர்ந்து நம்ம கோகுவை பார்த்தீங்கன்னா தாக்க முயற்சி செய்கிறாரு. ஸோ எல்லா அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகு எஸ்கேப் ஆகிறாரு. அண்ட் நம்ம மோரோவால் கோகுவை நெருங்க முடியல, கோகு ஒரே அடியில் படுக்க வச்சிடறாரு. அண்ட் மோரோக்கு இப்போதான் புரிய வருது, ஸோ என்னுடைய பாடி இதை தாங்காது, இதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பாடியை நான் தேடணும்ன்ட்டு ஸோ நம்ம மோரோ சொல்கிறாரு. அண்ட் நம்ம மோரோ விழுந்ததை பார்த்துட்டு நம்ம கிரில்லின் ஜாகோ இப்போதான் பெருமிச்சு வர்றாங்க. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை, கோகு வின் பண்ணிடுவான்ட்டு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. பட் நம்ம வீஸ் ஏஞ்சல் பதனம் ஸோ இல்லம் இது சரிப்பட்டு வல்லன்ட்டு திங்க் பண்ணுறாரு. நம்ம வீஸ் பதனம் கோகுவிடம் மோரோவை கொள்றதா இருந்தம் ஸோ இப்போவே கொண்டுடும், இதுக்கு மேலே விட்டினம் அது உனக்கு ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சுனட்டு ஸோ நம்ம வீஸ் சொல்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம கோகு ஃபைனலாம் மோரோவை முடிக்க தீர்மானிக்கிறாரு. ஸோ கோகு சே குட் பை மோரோ அப்படின்ட்டு அவருடைய எனர்ஜி பிளாஸ்டை பயன்படுத்தலான்னு நினைக்கும் போது மோரோ அப்படியே பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே போயிடுறாருங்க. ஆக்சுவலாக நிலமோட நிலமாக போயிடுறாரு. அண்ட் அந்த நிலத்துலேருந்து ஸோ அவருடைய தலையை பதனம் அப்படியே மேலே தூக்குறாருங்க. ஆக்சுவலாக ஸோ மோரோ பார்க்குறதுக்கு இப்போ எப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேன் 3 பார்த்திங்களா, ஸோ நம்ம டாபி மேக்கர் நடித்தது, ஸோ அதில் வரக்கூடிய மணல் மனிதன் மாதிரி ஸோ மோரோ மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே புதஞ்சிடுறாரு. ஸோ ஐ திங்க் அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் கொண்டு வரான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி எனக்கு சிறத்தில் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறோம். அண்ட் அதை தொடர்ந்து ஸோ மோரோ பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய வாயிலேருந்து எனர்ஜி பிளாஸ்ட் மூலிமா நம்ம கோகுவை தாக்குறாருங்க. பட் நம்ம கோகுக்கு எதுவும் ஆகலை. கோகுக்கு என்னென்ன புரியலாம், எப்படி உன்னால் இதை பண்ண முடியுதுன்ட்டு ஸோ மோரோ கிட்டே கேட்குறாரு. அண்ட் நம்ம மோரோ பார்த்தீங்கன்னா ஸோ நான் உன்னுடைய பிளானட்டோட ஒன்று சேர்ந்துட்டேன், என்னுடைய லிமிட்ஸை நான் மீறிட்டேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம மோரோ சொல்கிறாரு. அண்ட் தொடர்ந்து வீஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஸோ ஏஞ்சல்ஸோட பவரை கட்டுப்படுத்த அவனுடைய பாடியை எர்த்து கூட மெர்ஜ் பண்ணிட்டான், எர்த்த மோரோவோட பாடியை மாற்றிட்டான். இப்போ நீங்கள் மோரோவை கொல்லணும், கண்டிப்பாக எர்த்தியை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு நம்ம வீஸ் சொல்கிறாங்க. ஸோ மோரோ அழிச்சிங்கன்னா கண்டிப்பாக எர்த்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ எர்த்த டெஸ்ட்ராய் பண்ணிங்கன்னா மோரோ டெஸ்ட்ராய் ஆகிடுவார். பட் அதையும் மீறி போச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அவனுடைய எனர்ஜியும் ஒட்டுமொத்த கேலக்சியை பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடும் அப்படின்ட்டு நம்ம வீஸ் சொல்கிறாங்க. நம்ம மோரோ சிரிச்சிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கோகு ஒன்று இருங்கிறாரு. இப்போ ட்ரை பண்ண கோகு, உனக்கு தைரியமே தான்,
இப்போ ட்ரை பண்ணு, ஸோ உன்னால் என்ன முடியுமோ அதை முயற்சி செஞ்சு பாரு அப்படின்ட்டு. ஸோ மோரோ பார்த்தோன்னா சிரிச்சுட்டு நம்ம கோகுவை நெருங்குறாரு. அண்ட் நம்ம கோகுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலே பார்த்தோன்னா நிற்கிறாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அடுத்ததெல்லாம் என்ன நடக்க போகுது, ஸோ காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஸோ கோகு பண்ணது சரியா தப்பான்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோகுவோட மனசாட்சி பிரகாரம் நடந்துகிட்டா தான் நான் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு அது தப்பாக இருந்தால் கூட ஸோ கிளக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை தொடர்ந்து ஸோ நம்ம வெஜிடாவை எவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறீங்கட்டும், ஸோ வெஜிடா ஃபேன்ஸ் கிளக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.